மாணவர்களுக்கு இலவச பயிற்சி நடத்துவதன் மூலமாக கிராமப்புற மாணவர்களின் கல்விக்கு உதவி வருகின்றனர் விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் குழு. அவர்கள் குறித்து இன்றைய இப்படிக்கு இவர்கள் தொகுப்பில் பார்க்கலாம். நாங்கள் அறிவுச்சுடர் கல்வி மையம் என்கிற ஒரு மையத்தை உருவாக்கி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இரவு பாடசாலை தொடங்கி கல்வி பணியை மேற்கொண்டு வரோம். எங்களுடைய 5 இளைஞர்கள் நாங்கள் படித்து முடிச்சுட்டு கிராமத்தில் சென்னை நோக்கி கிராமத்துக்கு வரும்போது எங்களுடைய கிராமம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தது. இதை என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்மளுடைய கிராமம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எதார்த்தமாக திங்க் பண்ணி பார்க்கும்போது கல்வி வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதன் சார்பாக நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு செயல் கல்வி மூலமாக பண்ணாக்க நம்மளுடைய கிராமம் வந்து வளர்ச்சி பெறும் என்ற நாங்கள் நினச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் 5 பேர் சேர்ந்து, என்னுடைய பேர் துரை, டிப்ளமோ முடிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் சக்தி, அவர் PhD தமிழ் முடிச்சிருக்காரு. இன்னொரு நண்பர் தேவா, அவர் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காரு. இன்னொரு நண்பர் சிவபாலன், ஜுவாலஜி முடிச்சிருக்காரு. எங்களுடைய அண்ணன் ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கார், முருகன், MS முருகன், அவர் வந்து பார்த்திங்கன்னா BFA ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காரு. எங்கள் 5 நபருக்குள்ள யார் யார் பணியில் வந்து இருந்தோமோ அவங்க மூலமாக முடிஞ்ச பண உதவி வாங்கிட்டு எங்களால் முடிஞ்ச சிம்பிளாக ஒரு டியூப் லைட்டு, ஸோ சின்ன பிளேஸு, ஒரு சில நம்மளுடைய காகிதங்கள் போட்டு, கோணி பையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் போட்டு உட்கார வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய போர்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுடைய ஒரு ரசிகர் மன்றம் போர்டு ஒன்று இருந்தது. எங்களுக்கு பழக வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு எங்களுடைய வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, அதை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் அது அந்த போர்டு வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 4 பிள்ளைங்க நடத்தும் போது அதை பார்த்து பக்கத்து விட்ட பிள்ளைங்களும் அப்புறம் அடுத்தரு பிள்ளைங்களும் வந்து அப்புறம் பெரிய ஒரு கூட்டமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அப்படின்னா ஒரு டியூஷன் இல்லையே, அது ஈவினிங் டைமில் டியூஷன் இல்லையோட ஏக்கம் அவங்களாம் இருந்ததோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இருப்பாருந்தாங்க. சொல்லப்போனால் கிராமத்தில் ஒரு நேரத்தில் சொல்லப்போனால் வந்த உடனே பேக் தூக்கி வெளியேருந்து கடைசோம் ஸ்கூல் வந்த உடனே உடனே பானசலங்கனா பூரா அப்புறம் சாப்பிட தான் தேடுவாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் பேக்கு வந்து வீட்டுக்கு போக டைரெக்டாக டியூஷன் தான் வரும். இது ஒரு சேவத்தில் இருக்குது, இது படிச்சிட்டிங்க கல்வி. நம்மளாம் அதிகமாக படிப்பாளையாக இருக்கிறோமா, அறிவாளையாக இருக்கிறோம் அதிகமாக திங்க் பண்ணி பாருங்கள். 500 மேற்பட்ட மாணவர்களை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 500 பேர் கூட இன்ஜினியரிங், மருத்துவம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, டிப்ளமா, ITI, நர்சிங், இப்படி ஏராளமான மாணவர்கள் இன்னைக்கு படித்துக்கொண்டே இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தோனி, தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், அப்புறம் பாருங்க இதுதான் திறமை. தீனா திறமை. எங்ககிட்ட படித்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா PhD லெவலில் வந்து இப்போ இருக்காங்க. ஒரு 50 இரவு பாடசாலைகளை நாங்கள் தொடங்கியிருக்கோம். 50 இரவு பாடசாலைகளை தொடங்கி அவங்களுக்கான விழிப்புணர்வுகளை செஞ்சிட்ருக்கோம். கல்வி சார்ந்து, சுற்றுப்புறம் சார்ந்து, அவங்களுக்கு பெண்களுக்கு கூட மாதவிடாய் சார்ந்து கூட பயிற்சியெலாம் எடுத்துகிட்ருக்கோம். சொல்லிக் கொடுக்கணும் எண்ணத்தில் வந்தோம், அவங்களுக்கு வழிகாட்டின இடத்துல வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுற எண்ணத்தில் எங்களுக்கு நல்லா வழி கிடச்சிச்சு, நல்லா பாதை கிடச்சிச்சு. ஒரு நம்மளுக்கு ஒரு குழு உருவாக்கணும்டா. அது சொல்லப்போனால் அவங்களுக்கு நாங்கள் ஆசிரியர் நடத்த விட அவங்களும் எங்களுக்கு ஆசிரியர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாச்சு. Thank you.